உங்களோட பேரை கேளுங்க. நீங்க இப்ப பேர் சொல்ல மாட்டீங்களா? பேர் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு நீங்க காசு மாத்துறதுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் தரையில சரியா? அரை மலத்திக்கார 1200 பவுன் மாத்துறதுக்கு அரை மலத்திக்கலாம் அவரே வாயில சொல்லிட்டா சரியா? இது நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாம் வேலை செய்கிறீர்கள் இங்க சரியா? இது இங்க வந்து பாமர மக்கள் இங்க பாமர மக்கள் இருக்கிற போல நீங்க என்ன நீங்க சொல்ற எல்லாத்தையும் நாங்க கேட்டுப்பட்டு போறோம் ஆக்கள் இல்ல சரியா? அரசாங்கத்துக்கு வெளியில மாத்த தெரியும் தெரியுமா? பத்தாயிரம் பதினாயிரம் எனக்கு கூட காசு வரும், எனக்கு தேவையில்லை. அரசாங்கத்துக்கு இந்த காசு போகணும் ஒரு நோக்கத்துக்காக தான் வந்திருக்கிறேன். நீங்கள் இப்படி செய்தா யாருமே காசு மாத்த மாட்டாங்க தெரியுமா உனக்கு? என்ன உமகாண்டி என்ன விளாங்க விளாங்க சொல்லும். நீராரா? நீ செக்யூரிட்டியா? இங்க நீராரு என்ன பேர் உமாக்கு? உமக்கு பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? பேரை சொல்லுங்க ஐயா. பேரை சொன்னா தான் நாங்க ஏதாவது செய்யலாம். உங்களுக்கு நாங்க வந்து அடிக்க போறோம் இல்லை, நாங்க ஒபிசியல தான். என்ன பேர் உங்களுக்கு? உங்க பேர் என்ன? இங்க வீடியோ எடுக்கிறான்னு, இங்க வீடியோ எடுக்கிறான்னு இருக்குதா? சட்டம் இருக்கா? சட்டம் இருக்குதா? சட்டம் இருக்குதா? தம்பி எனக்கு மரியாதை, நான் என்னத்துக்கு வந்த? நான் சீகாசனங்கன்னு அப்படி இருக்கிற மாட்டோம். நீங்க தானே இந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்கோம் சரியா? மற்றவன் கூலிக்கு வேலைக்கு போறவன் அவன் வந்துருந்தா இங்க அரைமலத்தி அவன் சம்பளம் வேற கொடுக்கறது. உங்களுக்கு சம்பளத்தோட நீங்க இங்க வேலை செய்யறீங்க. அவர் நான் கதைக்க சொல்றாரு, ஏன் சத்தம் போட்டது? இப்பதான் சத்தம் போட்டு கதைக்கிறேன் நான். எனக்கு சத்தம் போட்டு கதைக்கு உரிமை இல்லையா? என்ன கதைக்க வச்சவரா இல்லையா? அவர் அங்க அவர் போயிட்டார். அவர் அங்க எங்க மேனேஜர் கூட மேனேஜர் அங்க அவர் அங்க போயிருக்கிறார். நான் அங்கே காய்ச்சல் இருக்கிறேன், அவர் அங்க போயிருக்க கோமா போயிருக்கிறார். பார்த்து அடிப்பார் ஒரு எனக்கு. இங்க வேற நீர் அடிக்க முடியாது. உங்களோட பேல போட, உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன பிளீஸ்? என்ன வெளியில மாத்தறோம் வெளியில மாத்தறோம். 10,000 பதினாயிரம் ரூபாய் காசு கூட பெற போகுது சரியா? நான் என்ன நோக்கத்தோட வந்திருக்கேன்னு சொன்னா, வந்திருக்கிற புதிய அரசாங்கத்தால இந்த மக்களுக்கு நல்லது வர போகுது. அப்ப நாங்க ஒவ்வொரு தரம் செய்ய போறோம் சரியா? செய்கிறதுக்கு தான் நாங்கள் வெளிநாட்டில இருந்து நாங்கள் கரஞ்சி மாத்திரக்கு பேங்குக்கு வந்திருக்கோம். நீங்கள் இப்படி அரைமலத்திக்கான ஒரு எனக்கு மாத்தி கொடுக்குற உங்களுக்கு அரைமலத்திக்கான செல்லுமா இருந்தால் அவன் அது வருவானா பேங்குக்கு சொல்லுங்க. எனக்கு விளக்கத்தை அதை பற்றி தேவையில்லை. இப்போ அது போட்டுது சரியோ? அது நீங்க ரெஸ்பெக்ட் தரையில. எனக்கு 10 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல நீங்க காசு மாத்தி தந்துட்டு போ விட்டுருக்கலாம் என்ன சரியோ? இப்படியே நீங்க ஒவ்வொரு சொல்லு என்ன 15 நிமிஷம் வந்து அரைமலத்தியான மாதம் கிட்டத்தட்ட அப்ப உங்களுக்கு 1200 இது எடுக்கிறது உங்களுக்கு அரைமலத்தியெல்லாம் செல்லும் இல்லையா? ஒவ்வொரு நோட்ஸும் அது அது தெரியா? சொல்லி வைக்கும் ஏன்னா பேங்க் தான் உங்க கேள்வி கேட்க போறது, பேங்க் தான் கேட்க போகுது. அதை நீ சொல்லி வைக்கும் வாங்க சரிதானே? அது ஓகே சரிதானே? காசு மாத்த போறீங்களா வேண்டாமா? காசு மாத்த போறீங்களா வேண்டாமா? தம்பி நான் வந்து எந்த பிரச்சனை இப்ப நீ நான் வந்து கேட்டு நான் காசு மாத்த என்ன சொல்லி வந்தேன்? நான் காசு மாத்திரதான் சொல்லி வந்தேன் சரியோ? நீ இவ்வளவு பிரச்சனை பண்ணி போட்டு காசு மாத்த போறியோ? வேண்டாம் வேண்டாம். வேற கஸ்டமர்ஸும் இருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? இப்ப கஸ்டமர் இருக்குன்னு சொன்னா நானும் மட்டும் அதுல பாருன்னு சொன்னா நான் கீவ்ல நின்று கஸ்டமருக்கு வந்திருந்தா சரியோ? நீ என்ன எனக்கு தான் முதல் சேவ் பண்ணி போட்டு அடுத்த வியாபாரம் நீ போனை எடுக்கிறீர், நீ போனை எடுக்கிறீர், நாங்க பைல பாக்குறீன் அடுத்த வேலை பார்த்து கூப்பிட்டு கேட்கறீங்க. என்ன என்ன ஐயா என்ன இணைச்சு கொண்டிருக்கிறீர்கள் நீர்? என்ன 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 விட்டுட்டால நீர் அடுத்த வேலை பார்க்கணுமோ இல்லையா? என்னத்துக்கு நாங்கள் கீவ்ல நின்று பாரம்ப மாட்டேன் சொல்லும் பாப்பம்? என்னதான் இணைச்சு கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட மனசுல? நீங்க இது மாத்திக்குள்ள அடிங்க ஒன்றுமே மாற போறது இல்லை தெரியுமா? உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் நீங்க விளைச்சு கொள்ளுவியல். அங்க வெளியில இருக்கிறவங்க எப்படி விளைச்சு கொள்றது? எங்களோட டைமை வேஸ்ட் பண்றீங்களா ஐயா நீங்கள்? நானே இந்த பதிவை போறேன்னு சொன்னா நான் பேங்குக்கு போய் வந்து நான் முதல் வந்து அவர் வந்து
அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், அவர் பதுங்கி கொண்டே இருக்கிறார். எந்த காசை வேண்டி வச்சுட்டு மற்றவரோட கதைக்கிறது, அந்த பயிலை பார்க்குறது, இதை பார்த்து கொண்டு இருக்கோம். அப்போ நானும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன். அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஆறு நிமிஷம் நானும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கேன். நான் பேங்குக்கு போய் வந்து நான் முதல் வந்து அவர் வந்து அவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், அவர் பதுங்கி கொண்டே இருக்கிறார். எந்த காசை வேண்டி வச்சுட்டு மற்றவரோட கதைக்கிறது, அந்த பயிலை பார்க்குறது, இதை பார்த்து கொண்டு இருக்கேன். அப்போ நானும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கேன். அஞ்சு நிமிஷம் அஞ்சு ஆறு நிமிஷம் நானும் பொறுமையாக இருந்து பார்த்து கொண்டு இருக்கேன். பார்த்து கொண்டு இருந்தால் நான் அப்போ கேட்டேன், என்ன லேட் டைம் எடுக்கமாட்டோ? ஓ, டைம் எடுக்கமாட்டோ, எவ்வளோ நேரம் செய்யணுமெண்டா? பத்து நிமிஷம். எங்களுக்கு தெரியும் தானே, இப்போ நாங்கள் ஒரு ஒரு கவுண்டருக்கு போனால் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க, பத்து நிமிஷம் தேவை இல்லை. என்ன காசு கவுண்ட் பண்ணி கள்ளக்காட்டம் கள்ள காசோ நோ நல்ல காசு கொண்டு பார்த்துக்குதுன்றதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை. அவை என்ன செய்யணும்னு சொன்னால் வச்சு அவைக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை தானே, என்ன இப்படி தான் பழகி வச்சிருக்கேன் பேங்கில். அப்போ நான் அதுக்கு அவரோட கொஞ்சம் ஊண்டி காய்ச்சோடனே ஏன் இப்போ சத்தம் போடுறேன்? நான் சத்தம் போடுறேன், நான் இதுவாக தான் கதைக்கிறேன், நான் இப்படி தான் கதைக்க. அதுக்காண்டி நான் நமக்கு வந்து காதுக்குள்ளே வந்து சொல்லல, அதில் எந்த குரல் தினம் இதுதான். இப்போ அவைக்கு ஏதாவது கதை சொல்லலாம் வந்துட்டு அங்கே இருக்கிறவ என்ன செய்யணும்னா, ஏன் சத்தம் போடுறான்ட்டு கேட்கணும் என்ன அப்படி அப்படின்ட்டு சொன்னோன்னே அவர் என்ன செய்தார்னு சொன்னால், அவர் விட்டு போட்டார். அவர் என்ன அவர் எழுப்பிப்பட்டார், நான் அந்த கதிரையே இருக்கிறேன். மேனேஜரை பார்க்குறேன், நான் மேனேஜர் போய் தான் ரூமுக்கே இருக்கிறேன். நானும் சரி, நான் சிரிச்சு கொண்டு தான் இருக்கிறேன். சரி, நீங்கள ஆள் தெரியாமல் மோதிக்கொண்டு இருக்கிறீள், நான் மனசுக்கு சிரிச்சு கொண்டு இருக்கேன். சரியோ, அப்போ இருக்க இவே இதுதான் இந்த பேங்கில் வந்து இதுதான் செய்தோன்றிருக்கணும். சரி, யாராவது அங்கே ஏதாவது அவை விடுற புள்ளையை கதைக்க போயிட்டோ, அவை தங்களுக்கு என்ன இருக்குதோ, இது இதெல்லாம் தங்களுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? இது அதிகாரம் இல்லை, இது அதிகார துஷ்பிரயோகம். எது இந்த ஆக்களை காவல் இருக்கிற போய் தங்கட வேலை பார்க்குறது, அதில் இருக்க காவல், இது அதிகார துஷ்பிரயோகம். அப்போ நானும் பார்த்து கொண்டு இருக்கேன், வார பிளானே இல்லைன்னு. ஒரு இருபது நிமிஷம் நான் அதில் தனியாக இருந்திருப்பேன். நான் கவுண்டரில் மாக்கள் ஒருத்தருமே இல்லை, நான் அதில் தனியாக இருந்து கொண்டே இருக்கிறேன் நான். அப்போ சரின்ட்டு நான் உடனே மேனேஜர்கிட்ட போனேன். மேனேஜர்கிட்ட போய் அதில் கதைக்க வெளிக்கிட்ட பிறகு தான் இந்த வீடியோ போட்டான். இதுக்கு முதல் இன்னும் ஒன்று நடந்தேன்னு சொன்னால், நான் 1200 pounds நான் கொடுத்தேன். சரியோ, ரெண்டு அதுக்குள்ளே ரெண்டு 10 pound நோட்டுங்கிட வந்தது. அவர் 40 pounds திருப்பி தந்துட்டு சொல்கிறார் எனக்கு. அதுக்குள்ளே 1400 pounds 1140 pounds தான் கிடக்கு சொன்னார். நான் சொன்னேன் இல்லை, 1160 கிடக்கு, ஏன்னு சொன்னால் 500 தான் கொடுத்தது சொல்லி. அதுக்கு ரெண்டு பத்து பாருங்க, இந்த பேங்க் எனக்கு தெரியல, இந்த பேங்கில் படித்தவை இப்படி செய்யணும் எனக்கு தெரியல. அவரை திரும்ப அதை ஏதோ வச்சு நோண்டு 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 எண்ணி போட்டு அந்த 10 pounds எடுத்துக்கிட்டு கேட்குறாரு. இந்த 10 pounds சேர்த்தோ இல்லை இந்த 10 pounds இல்லாமலோ 1160 கிடக்குண்டு கேட்குறாரு. இது என்ன கதை? நான் சொன்னேன் நானா 10 pounds வேறு அது வேறு காசு நான் உன்ன கொடுத்து நான் 1200 தந்தேன். நான் நீ 40 திருப்பி தந்த என்னடா கிடக்கிறது? 1160 உன்னட்ட இருக்கணும்னு சொல்ல அதை கேட்குறேன். திரும்பவும் கேட்குறான், அது திரும்பவும் கேட்குறான். அதில் பேங்கில் கணக்கு பேங்கில் இருக்கிறவங்க கணக்கு தெரியல. அவன் கேட்குறான்னு சொன்னால் இந்த இந்த 10 pounds நோட்டும் சேர்த்தோ இல்லை 10 pounds இல்லாமல் உண்டு கேட்குறான். எனக்கு தெரியும், எனக்கு விளங்கல் இது ஏன் அப்படி கேட்கு. நான் சொன்ன அந்த கதை எனக்கு வேணும், 10 pounds கதை வேண்டாம். நான் உங்கள்கிட்ட தந்தது 1200 pounds தந்தனான், 40 pounds எனக்கு திருப்பி தந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிறது 1160 pounds. அவன் திரும்ப கேட்குறான் இந்த 10 pounds சேர்த்தோ அது இல்லாமல் உண்டு சொல்லி. எனக்கு இது இந்த கணக்கு விளாங்கல் என்ன? அப்போ மேனேஜரோட எந்த இல்லை நீரில் அப்படியெல்லாம் இங்கே கதைக்கலான்னு சொன்னார். நான் என்ன ஐயா கதைக்கல, அது எந்த காசை கொடுத்துட்டு நீங்கள் குறைச்சி சொன்னால் நான் அதை அதை இப்போ அவன் சொன்ன மாதிரியே 1140 சொன்னால் நான் அதை வேண்டி கொண்டு வந்திருக்கணுமோ? இதுதான் இங்கே சொல்லுங்க நியாயமோ? எனக்கு தெரியாது, நான் இங்கே இங்கே வந்து என்னாலே அநியாயம் எங்கே நடந்தானோ அதை தட்டி முந்தி ஒரு பயம் ஒன்று இருந்தது. சரியோ, இங்கே முந்தி வந்து இலங்கையில் எல்லாரும் பாய முடிக்கொண்டு இருந்த காரணம் வந்து இப்போ நான் இப்படி கதைச்சா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள ஏதாவது இல்லாத பிள்ளாதெல்லாம் சொல்லி இப்போ என்ன போலீஸ் என்ன கொண்டு போயிருப்பாங்க. சரியோ, ஆனால் இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தில் எங்களுக்கு சத்தியமே எனக்கு நான் உங்களுக்கு இப்படி இருக்க எனக்கு நல்ல துணிவு தான் இருக்குது. இங்கே இங்கே வந்து குற்றம் செய்யாத வரைக்கும் நாங்கள் எத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, குற்றத்தை நாங்கள் தட்டி கேட்கலாம். இந்த ஒரு இது தான் நான் இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000-12,000 rupees நான் அதில் பேங்கில் சொன்னேன். 10,000-12,000 rupees காசு எனக்கு இல்லை, இந்த பேங்கில் மாத்திரதால இல்லை, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. வெளியில் உண்டே மாதிரி எனக்கு 10,000-12,000 rupees காசு கூட அது அவனுக்கு சொன்னேன். நான் என்ன நான் என்ன நோக்கத்தொடங்கி வந்திருக்கிறேன்றதை நீ புரிஞ்சுக்கொள்ற. உனக்கு நீ சம்பளம் பண்ணி கொண்டிருக்கிற, நான் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கிறேன். நீ இந்த எனக்கு செய்த இந்த வேலையை அவர் சொல்கிற நாங்கள் ஓகே ஓகே நாங்கள்லாம் உணர்ந்துட்டு நாங்கள் உணர்ந்து நாங்கள் திருத்திக் கொள்ளோம். நீ எங்கே திருத்திக் கொள்ள போகிற? நீ அடுத்த தர நீ இதை தான் செய்ய போகிறான். இதுக்கு மேலிடத்துலேருந்தும் நல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த மேலிடத்துக்கு போய் நான் இதுக்கு சொல்லி இதன்று ஒன்று கேளாது. இது என்ன காரணம்னு சொன்னால், இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து வாரவைக்கு காசு மாற்ற போய்க்க நீங்கள் அவன்
தங்களோட காங்கிரஸை இழந்து 10,000 இழந்து நாங்கள் மாற்ற போய்க்க, நீங்கள் நீங்கள் எங்களுக்கு மாலை போட்டு வரவேற்க வேண்டாம். தெரியும், நாங்கள் போனோமா கப்சி பண்ணி அந்த வேலையை அந்த நேரத்துக்குள்ள முடிச்சிக்கலாம், தந்தியில நாங்கள் போனோமா எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சது. சரியோ, அங்கே கா இருக்க விட்டு யார நியாயங்க வச்சாங்க, ஏன்னா வேலை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி தான் மற்றவே இந்த வேலை டைமில் எல்லாம் மழுங்கடிச்சு கொண்டிருக்கேன். எல்லாரும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த பேங்கில் இருக்கிறத வந்து இந்த பொரின் கரன்சி மாற்ற வர வைக்க ரெஸ்பெக்ட் கொடுத்து அவையில் இழுக்கணும், உள்ளுக்கு இழுக்கணும். ஏர்போர்ட்டில் வந்து உண்மையில் நல்ல நல்ல திட்டம் தான் செய்திருக்கேன். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து உள்ளுக்கு வர ஒரு அதில் வந்த வரையாக அட அப்பாடா அப்படி ஒரு சுதந்திரமாக ஃபீல் பண்ணக்கூடியாது. இப்போ கொழம்புல எல்லாம் நடந்துருக்கே உண்மை ஒரு சுதந்திரமாக ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பேங்குக்குள்ளே போகக்குள்ள டைம்களை வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் குயிக்காக செய்து கொடுக்கணும். என்ன பொருட்காரருக்கு பொருட்காரருக்கு கட்டாயமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் இந்த காசு இங்கே வாரதாலே இன்னும் எங்களோட நாட்டுக்கு நல்லதான் நடக்குதுன்றதை இவைக்கு எல்லாரும் இந்த பேங்குகள் உணர்த்தணும். என்ன இதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.